வெல்கம் பேக் டு பாம்பே தமிழச்சி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அம்பத்தூரில் இருக்கிற கோஃபிஷ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து கடல் உணவுகள் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை தான் நம்ம பாம்பே தமிழச்சியில் ரிவ்யூ பண்ண போகிறோம். சென்னையில் அம்பத்தூரில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த அட்ரஸ் தரேன், ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல சுத்தமான கடல் உணவுகள் இங்கே கிடைக்குதுன்னு சொன்னாங்க, அதை தான் நம்ம இப்போ சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போகிறேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் ஃபிலிமின்கோ ஹெல்த் கேர் சென்டருக்கு ஆப்போசிட்டில் மெயின் ரோட், பிஸியான ரோட்டில் தான் இது, மெயின் ரோட்லேயே இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஃபுட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, இப்போ நம்ம சீ ஃபுட் பார்த்துட்ருக்கோம். என்னென்ன மீன் இருக்குதுன்னு பாருங்கள், நிறைய வகையான மீன்கள்லாம் இருக்குது. பெரிய மீன்லேருந்து சின்ன மீன் வரைக்கும் நம்ம கேட்குறத அவங்க வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அங்கே பாருங்கங்க, டிஸ்பிளேயில் நல்லா வஞ்சிர மீன் இருக்குது, வவ்வால் மீன் இருக்குது, அதுக்கப்புறம் சிக்கன் 65 பண்ணுறதுக்கு சிக்கன் பக்கோடா இருக்குது, எக்கு மசாலா இருக்குது, மம்மூஸ் இருக்குது, ப்ரான்ஸ் இருக்குது, கனவா இருக்குது. அப்படி நான் அடுக்கிக்கிட்டே சொல்லிகிட்டே போகலாம். எப்படி விதவிதமாக இருக்குது பாருங்கள். ஒரு ஒரு கிணத்துல வச்சுருக்காங்க, லாலிபாப் இருக்குது, அப்புறம் வந்து அந்த குட்டி குட்டியாக இருக்குள்ள மீன், அந்த மீன் இருக்குது. அப்புறம் குழம்பு வகையிலே பார்த்திங்கன்னா, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் வந்து மட்டன் கிரேவி, அப்புறம் முட்டை குழம்பு, எல்லாமே விதவிதமாக வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து சைடிஷ் வந்து இட்லி, இடியாப்பம், அதை வந்து நம்ம வச்சு சாப்பிட்லாம். இட்லி பார்த்திங்களா எப்படி இருக்குன்னா, இது வந்து சிக்கன் 65. மீன் பாருங்கள், கோலா மீன்லாம் இருக்குது பாருங்கள், ஷீலா மீன், கோலா மீன், அப்புறம் வந்து ஏரி மீனே கிடையாது இதில். மம்மூஸு, மம்மூஸே வந்து சிக்கன் மம்மூஸு, ஃபிஷ் மம்மூஸு, அதுக்கப்புறம் வந்து கிராப் லாலிபாப்பு, ஃபிஷ்ஷு ஃபிங்கர் ஃபிஷ். வாங்க ஆரம்பிக்கலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா, கடம்பா ஃப்ரை வந்திருக்கோம், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து லெமனு, அப்புறம் கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கோஸு, அப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இதுதான் சைடிஷ்ஷு. எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், கடம்பா நான் ரிவ்யூ பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ணுறேன் கடம்பாவுக்கு. இந்த ரப்பர் மாதிரிலாம் இல்லை, நல்லா சாஃப்டாக நல்லா குக்காக இருக்குது, நார்மலாக எல்லாருமே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ புதினா சட்னியோட, கொத்தமல்லி சட்னியோட சூப்பராக இருக்குது கடம்பா இது. இந்த சாலடில் பார்த்தீங்கன்னா லெமன் புழிஞ்சிட்ருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, குட் ஃபார் ஹெல்த். இந்த மீனோட இது சேர்த்து சாப்பிடும் போது இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட போகிறது ஃபிங்கர் ஃபிஷ்ஷு. இதுக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா குக்காக இருக்குது, ஒரு ரா ஃபிஷ்ஷு, அந்த ஸ்மெல்லெல்லாம் வரல, நல்லா சூப்பராக இருக்குது இது. இது மைனஸில் சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக மைனஸ்டோட. அடுத்து பார்த்தீங்கன்னா நெத்திலி கரு, சாரி நெத்திலி மீன், எப்படி கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், எப்படி நீளமாக இருக்குது பாருங்கள். இதுக்கும் அதே மாதிரி தான், கொத்தமல்லி சட்னி தான் கொடுத்துருக்காங்க. நெத்திலி அடிச்சுக்க முடியாது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பூண்டெல்லாம் நச்சு போட்டு கருவேப்பிலாம் போட்டு எறா 65 இது. ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் நேச்சுரலாக என்னவோ அதோட மசாலா போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போகலாம், சூப்பராக இருக்குது. எறாவில் கொஞ்சம் கவுச்சிருக்கோம், ஆனால் இதில் இல்லவே இல்லை. அது நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. எல்லாம் சாப்பிட்றது சாப்பிட்டு பார்க்கும்போது தெரியுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இதில் நல்லா கிறிஸ்பி. எறா என்னோடய ஃபேவரெட்டு, அதனால தான் இறங்கிட்டே இருக்கு உள்ள. அடுத்து மீன் சொல்லியிருக்கேன், பெரிய மீன் ரெண்டு மீன் அதுவும் வருது. அப்புறம் இட்லி, இடியாப்பம், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு மூணும் இங்கே இருக்குது. நண்டு சூப் வேறு இருக்குது, அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்டர்ஸ் ஃபினிஷ்டு, இனி நம்ம டின்னருக்கு போயிடலாம்.
பாருங்க சுட சுட இட்லியும் மீன் குழம்பும் ரெடி. மீன் குழம்புல மீன் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து உண்டு மீன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, நல்லா குக்கா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு இது. இப்ப மீன் குழம்புல எப்படி இருக்குன்னு சொல்றேன், நல்லா கரெக்டா இருக்கு, புளிப்பெல்லாம் நல்லா டேஸ்டியா இருக்கு. மீன் குழம்பு இட்லியும் அதுவும் சுட சுட சாப்பிடும் போது நைட்ல டாப்பா இருக்கு. மீன் குழம்பு இட்லி வந்து சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு இதுதான். எப்படி இருக்கு பாருங்க. ஸ்விக்கி இங்க பாருங்க, வெரைட்டி ஆஃப் மமூஸும் இருக்கு இங்க. இது நான் சிக்கன் மமூஸ் வாங்கியிருக்கேன், 6 கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, உள்ள நல்லா குக் ஆயிருக்கு. சிக்கன் மட்டும் எடுத்து சாப்பிட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. நல்லா இஞ்சி பூண்டு அப்புறம் சிக்கனு அதில் அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் நல்லா சேர்த்துருக்காங்க, நல்லா குக்காக இருக்கு. சூப்பராக இருக்கு மமூஸ். கிராப் சூப் வந்துருச்சு பாருங்க, எவ்வளோ கொதிக்க கொதிக்க நல்லா பெப்பர் போட்டு நண்டு கால் போ நண்டு காலும் நண்டு இதுவும் உடம்பும் போட்டிருக்காங்க பாருங்க. நல்லா ஆவி பறக்குது பாருங்க, நல்லா கொத்தமல்லிலாம் நல்லா போட்டு பண்ணியிருக்காங்க, நல்லா பெப்பர் இருக்கு. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நண்டோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கியிருக்கு, சூப்பராக இருக்கு இது. நல்லா டேஸ்டாக தக்காளி வெங்காயம்லாம் போட்டிருக்காங்க, பெப்பர் தூக்கலாக இருக்கு. நல்லா சளி உடம்புல இருக்கிற இந்த சளியெலாம் இருந்துச்சுன்னா அப்படியே கரைஞ்சி ஓடிடும் இது. நீங்கள் வாங்க ட்ரை பண்ணுங்க, உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அந்த கால் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், நல்லா ஆவி பறக்கு சுடுக்குறேன், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரை வந்திருக்கு, பெரிய ஃபிஷ் தான் இது, 150 தான் பாருங்க. சூப்பரான சீப்பான இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து வவ்வால், முள் கம்மியாக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க, ஆவி போ பறக்குது பாருங்க. லைட்டாக சால்ட் கம்மி, பட் நல்லா டேஸ்டாக இருக்கு மீன். இனி எடுக்கவே இல்லை. எப்படி ஆவி பறக்குது பாருங்க, சூடாக பொறிச்சு கொடுத்துருக்காரு. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லை, நல்லா காரமாக டேஸ்டாக இருக்குது. சாப்பிட்டே இருக்கலாம் போல இருக்கு, நல்லா குக்காக இருக்குது பாருங்கள். நான் வெளியிலலாம் எங்கேயும் வாங்கி சாப்பிட்டேன் ஃபிஷ் மட்டும், ஆனால் இங்கே வந்து பியூர் கடல் உணவுன்னு சொன்னதுனால இங்கே வந்து டேஸ்ட் பண்ணலான்னு தான் இருந்தேன். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா அதுவும் அது கொத்தமல்லி சட்னியோடு சாப்பிடும் போது எல்லாம் சூப்பராக இருக்கு. கூடவே இடியாப்பம் சிக்கன் குழம்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. சுட சுட இடியாப்பம் இருந்ததுனால நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம், டேஸ்ட் பண்ணது சூப்பராக இருக்குது.
இது ஒரு 4 இயர்ஸா ரன் ஆயிட்டு இருக்கு. சார், என்ன கான்செப்ட் உங்களுக்கு? கம்ப்ளீட் சீ ஃபுட் டைப் தான். நார்மலாக எல்லா ஷாப்லேயும் உங்களுக்கு வந்து தொக்கு மாடலில் கிரேவி மாடலில் தான் இருக்கும். நம்ம ஷாப்பில் வந்து 65 மாடல்ஸில் இருக்குது. எல்லாம் 65 மாடல் கிரேவி, கிரேவி மாடல்ஸ், செமி கிரேவி மாடல், அது இல்லாமல் மோமோஸ் டைப்லேயும் சீ ஃபுட்ஸ் இருக்குது. இது மாதிரி எல்லா டைப்லேயும் இருக்குது. ஃபுல் ஃபிஷ்ஷே ஒரு 10-15 வெரைட்டியாக ஃபுல் ஃபிஷ் இருக்குது. டோட்டலாக ஒரு 50 வெரைட்டிக்கு மேலே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. இல்லை, டே டைமில் வந்து 11:30 to 3 o'clock இருக்கும். அப்போது ஃப்ரை ஃபிஷ் ஒரு 6-7 வெரைட்டிஸ் இருக்கும். இல்லை இல்லை, வெறும் கிரேவி டைப்ஸ் தான். ஃபிஷ் கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, வெரைட்டிஸ் மேலே இருக்கும். ஆ, அது தனியாக இட்லிக்கு, இட்லிக்கு மீன் குழம்பு வரும், இடியாப்பத்துக்கு சிக்கன் கிரேவி வரும், அது இல்லாமல் கிரேவி தனியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது சென்னை ட்ராவல் வ்ளாக். அங்கே என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாங்க, இது டு பி கண்டினியூ நெக்ஸ்ட். பாய்.